இதயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த படத்துக்கு எங்களை வாழ்த்து வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன், சுரேஷ் கிருஷ்ணா சார். எங்களை வந்து வாழ்த்து எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு இருந்து நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள். அவங்க ரோகிணி மேடம், பாக்கியராஜ் சார்னால வர முடில, சாந்தனு வந்தாப்புல, அஸ்வின், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்று பாரதிராஜா சார் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜேஷ் சார், பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார் எல்லாமே பாராட்டினாங்க. ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, இந்த படம் கண்டிப்பாக மகேந்திரன் சாரும் பாலுமகேந்திரா சாரும் பாலச்சந்திர சாரும் தான் அவங்களுக்கு தைரியமாக நான் அந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பேன். அவங்க இல்லை இந்த படத்தை நான் காமிச்சிருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் நானும் மகேந்திரன் சாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜான் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், படம் நல்லா இருக்குது, அப்பா இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார், டைரக்டர் நம்பரை வாங்கி பேசியிருப்பாருன்னார். என்னென்னா அவர் நண்டுன்னு ஒரு படம் எடுத்தார், அது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் அந்த படம் நான் வந்து டைரக்டர் ஆகும்போது அந்த படம் மட்டும்தான் நான் பார்க்கல, ஒரு ரெண்டு படம் பார்க்கல. அப்போ நான் கேட்கும்போது அந்த நண்டு படம் விஹெச்எஸில் தான் இருந்தது, அதை டிவிடியில் மாற்றி நான் பார்த்தேன். அந்த படத்தை பற்றிலாம் பேசினோம். அந்த படம் வந்து நான் அவர்கிட்ட பேசும்போது சார் சொன்னது, அதில் லக்னோவிலேருந்து ஹீரோ ஃபேமிலி இதெல்லாம் வரும், அந்த லக்னோவில் வந்து படம் பார்க்கும்போது எல்லாம் நம்ம தமிழில் தான் பார்த்தோம், எல்லாருமே தமிழில் தான் பார்த்தோம், லக்னோவில் அவங்க பேசுகிற தமிழ். ஆனால் அவர் முதல் எடுத்தது வந்து அந்த பாஷை ஹிந்தியில், ஹிந்திலையோ பெங்காலிலையோ அது அந்த பாஷையில் தான் அவர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கார். ஃபுல் எதுவும் அவங்க என்ன பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அட்டம்ப்ட் அப்போயே பண்ணியிருக்காரு. ஒரு ஹிந்தி பாட்டும் அந்த முழு பாட்டு வந்திருக்கு, பாட்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து கொண்டு போகும்போது ப்ரொடியூசர்னாலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு இது புரியாது அவங்களுக்கு, அந்த லக்னோ பாஷை வேணாம், அவ்வளோ எவ்வளவோ போறான்னாரு, ஆனால் அது முடியலை. அவர் அப்போ ஆரம்பித்து வச்சதை இப்போ இந்த படம் செஞ்சுருக்கு. இப்போ அவர் அதை சொன்ன மாதிரி அவர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த படத்தில் போஸ் சார் சொல்லுவார், அவர் ஆத்மா மேலே இருந்து பார்க்கும், சார் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று செஞ்சு முடிச்சிட்டோம் சார், நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை, மகேந்திரன் சார் நினச்ச விஷயத்தை நாங்கள் இப்போ அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஹிந்திலேயே அப்படியே அவர் நினச்ச எதிர்பார்த்த ஒன்று. ஜான் சார் சொன்னார், ஹிந்தியில் அப்பா எடுத்தது அந்த விஹெச்எஸ் அந்த டிவிடி என்கிட்ட இருக்குது, கொடுக்குறேன்னு சொன்னார், கண்டிப்பாக அதையும் பார்ப்பேன். ஸோ எல்லாருக்கும் என் நன்றியை சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லோரும் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் போஸ் சாரோட வார்த்தை வந்து எல்லாருமே நான் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க, உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தை சொல்வார், ஆத்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, மனுஷங்க செஞ்ச உதவியை மறப்பாங்க ஆனால் ஆத்மா மன்னிக்காது, ஆத்மா வந்து உங்களை வாழ்த்தும், உங்களை வந்து உங்கள் உதவி செஞ்சதை மறக்காது அப்படின்னு சொன்னார். மனுஷன் வேணால் நம்ம உதவி செஞ்சதை மறக்கும், ஆத்மா வந்து மறக்காது, உங்களை வாழ்த்தும்னு சொன்னார். இனிமேல் உங்கள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படத்துக்கு சொன்னீங்க, அது நிஜமாகவே எனக்கு வந்துருச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த வெற்றியை அவங்க வெற்றியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, மக்களோட வெற்றியாக அதை எடுத்துக்கிட்டது. எல்லாரையும் வாழ்த்தினேன், எல்லாருக்கும் அதான் வாழ்த்தினேன், எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினவங்க, அவங்களாம் சொல்ல மறந்துட்டாங்க அவங்களாம், பட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் டீம் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வாழ்த்துனது. அதை நாங்கள் அப்போ சொல்லலை, ஆனால் நாங்கள் சொல்லாமல் வச்சுருந்தோம், அது சந்தோஷத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் ட்விட்டரில் போட்டது இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் சிம்பு பேசினது, ப்ரொடியூசர் வந்து ஏன்னா என்னுடைய முதல் படம் பண்ணும்போது எனக்கு சிம்பு பேசும்போது என்னுடைய முதல் படம் பண்ணதான் ஞாபகம் வந்துச்சு, தம்பி பேசினார், என்னென்னா வாழ்த்துக்கள்னே அப்படின்னு சொன்னார். மந்திரமூர்த்திக்கும் பேசினார், நான் சுப்பிரமணியபுரம் பண்ணப்போய் முதல் ஹீரோ வந்து எனக்கு பேசினது சிம்பு தான். ஸோ அதே மாதிரி தான் மந்திரமூர்த்திக்கும் அவர் பேசினது. சித்தார்த் இப்படி நிறையா பேர் இந்த இதில் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.